வெஸ்ட் பெங்கால் பொலிட்டிக்ஸ் தானே நடந்தது. அதிர் ரஞ்சன் சௌத்ரி வர்சஸ் மம்தா பானர்ஜி, மம்தா பானர்ஜி வர்சஸ் ராகுல் காந்தி, முஸ்லீம் ஓட்டை திருட பார்க்குற மம்தா பானர்ஜி வந்து தட்டி பறிக்க பார்க்குற ராகுல் காந்தி, அதை தடுக்க நினைக்கிறாங்க மம்தா பானர்ஜி. ஸோ முஸ்லீம் ஓட்டுக்காக நடக்கக்கூடிய ஃபைட்டு தான் அது. நிதிஷ்குமார் அவுட் ஆகாமல் இருக்கிறதுக்கு பாஜக சேடுப்பை ஒரு அசம்பிளியை கலைச்சிக்கிட்டோ, ஒரு 50% எம்எல்ஏ சீட்டு 80% எம்பி சீட்டு மோடிக்கு, 50% எம்எல்ஏ சீட்டு இவருக்குன்னு ஒரு டீலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மூப்பனார் ஐயா, மூப்பனார் ஒரு காலம் வர எம்ஜிஆரையும் கலைஞரையும் சரண்டர் பண்ணி வச்சு காங்கிரஸுக்கு எம்பி சீட்டை 29 கொண்டு போனார் இல்லையா, அந்த விளையாட்டை விளையாடலாம். அது ஒரு முடிவுக்கு வராத வர அந்த விளையாட்டை விளையாடிட்டு இருக்கலாம். இல்லாமல் மோடி இதில் ஜெயித்துட்டாருன்னா மோடி வர்சஸ் தேஜஸ்வி யாதவ் தான் அரசியல், நிதிஷ்குமார் அவுட்டு. என்ன பொறுத்தவரை மோடி சான்ஸ் எடுக்கக்கூடாது. எனக்கு மோடி இன்ட்ரெஸ்ட் மெயின். ஒரு சின்ன ஒரு சேதாரம் கூட இல்லாமல் மோடி வெரி கம்ஃபர்டபுளாக வரணும், மற்றதை அடுத்து பார்த்துக்கலாம் 24 மேலே. அதைத்தான் நானும் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் ரவீந்திரன் துரைசாமி சார் இணைஞ்சிருக்கார். வணக்கம் சார். வணக்கம் வம்சே. சார், இந்தியா கூட்டணியில் மேலும் மேலும் விரிசல் வந்துட்டு இருக்கு. அது இன்டர்னலாக வருதா இல்லை எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் இருந்தால் வருதான்னு தெரில. மம்தா வந்து கிளியர் கட்டாக நான் இந்தியா கூட்டணியில் தான் இருக்கேன், பட் காங்கிரஸ் கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அது காரணமான யாருன்னு அவங்க டெரெக் ஓபின் கட்சியை ஸ்போக்ஸ் பர்சன் வச்சு அவர் நபர் பேர் சொல்லிட்டாங்க, அதிரஞ்சன் சௌத்ரின்னு. பீகாரில் வந்து நிதிஷ்குமார் வந்து பிஜேபியோட சேர்த்து எல்லா சிக்னலும் கொடுத்துட்டுருக்காரு. மேபி இந்த இன்டர்வியூ வெளியே வர நேரத்தில் அவர் வந்து சேர்ந்துக்கலாம். பிஜேபியும் நிதிஷ்குமாரோட நீண்ட நாள் கோரிக்கையான கற்பூரி தாக்கூருக்கு வந்து பாரத ரத்னா விருதுலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தேசிய அரசியலில் பிஜேபி அடுத்தடுத்து அந்த என்ன அதிரடிகள் நடந்துட்டுருக்கு நடத்துவாங்க அந்த இந்தியா அலையன்ஸை பலவீனப்படுத்துறதுக்கு பெரிய அளவில் பொலிட்டிக்ஸ் பண்ணுறாங்க. வெஸ்ட் பெங்கால் பொலிட்டிக்ஸ் தானே நடந்தது. அதிர் ரஞ்சன் சௌத்ரி வர்சஸ் மம்தா பானர்ஜி, மம்தா பானர்ஜி வர்சஸ் ராகுல் காந்தி, முஸ்லீம் ஓட்டை திருட பார்க்குற மம்தா பானர்ஜி வந்து தட்டி பறிக்க பார்க்குற ராகுல் காந்தி, அதை தடுக்க நினைக்கிறாங்க மம்தா பானர்ஜி. ஸோ முஸ்லீம் ஓட்டுக்காக நடக்கக்கூடிய ஃபைட்டு தான் அது, அதை அப்படியே விட்டுறலாம். இங்கே வந்து நிதிஷ்குமார் வந்து பாஜக ஸ்வீப் பண்ணிட்டுன்னா என்ன ஆகுமோ அவங்க அச்சப்படுறாரு. கற்பூரித்தாவுக்கு பாதரத்னா கொடுத்ததில் அந்த எம்பிசி ஓட்டுகள்லாம் பாஜக சைடில் போயிடும். ஏற்கனவே அப்பர் காஸ்ட் பிராமின் பூமிகார், தென் ஹயஸ்தா, பண்டாரி, தென் ஜெய்ஸ்வால், பண்டாரி ஜெய்ஸ்வால்லாம் கம்மி தான், தென் அங்கே இருக்கக்கூடிய ராஜ்புட்ஸ் நிறையா இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் ஒரு பெரிய பெரிய லம்பாக இருக்கிறாங்க. இதை தாண்டி கோரிய குர்மியிலேருந்து கோரியை பிரித்து எடுத்துட்டாங்க. ப்ரோ யாதவ் பண்ணி யாதவ் கேண்டிடேட்டை போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ இதெல்லாம் பண்ணி பிஜேபி ஸ்வீப் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் அரசியல் வந்து அங்கே பாஜக வர்சஸ் நிதிஷ்குமார் தான், மன்னிக்கவும் தேஜஸ்வி யாதவ் தான். தேஜஸ்வி யாதவ் நிற்பார் முஸ்லீம் யாதவ் முஸ்லீம் சப்போர்ட்டில், நிதிஷ்குமார் வந்து பொலிட்டிக்கலாக அவுட் ஆயிடுவார். அப்போ நிதிஷ்குமார் அவுட் ஆகாமல் இருக்கிறதுக்கு பாஜக சேடுப்பை ஒரு அசம்பிளியை கலைச்சிக்கிட்டோ, ஒரு 50% எம்எல்ஏ சீட்டு 80% எம்பி சீட்டு மோடிக்கு, 50% எம்எல்ஏ சீட்டு இவருக்குன்னு ஒரு டீலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் அவருக்கு என்ன லாபம் வரும்னா மோடி ஸ்வீப் வந்து, மோடிக்கு என்ன லாபம்னா மோடி ஸ்வீப் வந்து சான்ஸ் எடுக்காமல் கிறிஸ்டல் கிளியர் ஸ்வீப். ஏற்கனவே 39 இடம் வெற்றி பெற்ற அணி தான், அது தெள்ள தெளிவாக வந்துடும். இவருக்கு என்னென்னா ஒரு 50% எம்எல்ஏ சீட்டில் நின்னால் தான் மீண்டும் சீஃப் மினிஸ்டராக போகக்கூடிய கேரண்டியும் பொலிட்டிக்கல் களத்துக்குள்ளே மோடி ஏறி வந்ததுனால ராமர் கோயில் விஷயம், 3 மாநில வெற்றி இதெல்லாம் பண்ணும்போது மோடி கூட நின்னால் மோடி சப்போர்ட்டில் மீண்டும் சீஃப் மினிஸ்டர் ஆயிடலாம். அதுக்கப்புறம் அவருக்கு பழைய விளையாட்டை மூப்பனார் ஒரு காலம் வர விளையாடினார் இல்லையா, மூப்பனார் ஐயா, மூப்பனார் ஒரு காலம் வர எம்ஜிஆரையும் கலைஞரையும் சரண்டர் பண்ணி வச்சு காங்கிரஸுக்கு எம்பி சீட்டை 29 கொண்டு போனார் இல்லையா, அந்த விளையாட்டை விளையாடலாம். அது ஒரு முடிவுக்கு வராத வர அந்த விளையாட்டை விளையாடிட்டு இருக்கலாம். இல்லாமல் மோடி இதில் ஜெயித்துட்டாருன்னா மோடி வர்சஸ் தேஜஸ்வி யாதவ் தான் அரசியல், நிதிஷ்குமார் அவுட்டு. ஸோ நிதிஷ்குமார் இந்த முடிவுக்கு போகிறதா தெரியுது. எப்படி நடக்குது என்ன நடக்குதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நான் பலமுறை நிதிஷ்குமாரை பற்றி தெளிவாகவே சொல்லியிருக்கிறேன். ஏற்கனவே நான் நிதிஷ்குமாரை பற்றி பேசும்போது நண்பர்
முத்துக்குமார் திராவிட இயக்க எழுத்தாளர்ல நீங்க எப்படி நிதிஷ்குமாரை பற்றி பேசலாம்னு கருத்தை சொன்னாங்க. நண்பர் ஐயா பீட்டர் அல்போன்ஸ் நிதிஷ்குமாரை பற்றி நான் சொன்ன கருத்துக்கு இதாக இருந்தாப்புல. பட் நான் நிதிஷ்குமாரை கணிச்சதுனால தான் பண்ணுறேன். அவர் மெட்டீரியல் பொலிட்டீஷியன், அவருக்கு பொலிட்டிக்ஸும் அவர் பண்ணுறாரு. அது இன்னைக்கு சான்ஸ் எடுக்காண்டாங்கிற புள்ளியில் மோடிக்கு லாபம் வந்தால் மோடி அதை பயன்படுத்திக்குவார். நீங்கள் 71ஆம் ஆண்டு இந்திரா காந்தி எம்ஆர் ஒரு எம்எல்ஏ சீட்டு வாங்காமல் 9 MP சீட்டை வாங்கி நின்னாப்புல. 77ல் வந்து மூப்பனார் சொன்னார் தனிச்சு நின்னாலே 15 வரலான்னாரு. எம்ஜிஆரோட சொன்னால் 40 வரும்னாங்க இந்திரா காந்தி எம்ஆர். அப்போ தமிழ்நாட்டில் உள்ள கட்சி நலனை விட எம்பி சீட்டு ஜாஸ்திங்கிறதால இந்திரா காந்தி எம்ஆர் முடிவெடுத்தாங்க. அது தமிழ்நாட்டில் அவங்களுக்கு பெரிய பெனிஃபிட்டை கொடுத்து இன்னைக்கு கூட அவங்களுக்கு வந்து ஒரு அசம்பிள் ஃபார்மல்னா அவங்களுக்குன ஒரு கிரிப்பு தமிழ்நாட்டில் இருக்குது. காலேஜ் ஸ்பேட் சிஎஸ் ஸ்பேட் பிடிக்காதுங்கிறதுக்காக உண்மையை சொல்லாமல் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு. அதே மாதிரி பாஜக நினச்சா மாநிலம் உனக்கு தான் சொன்னால் இன்னும் கியூ கட்டி நிற்பாங்க பல மாநில முதல்வர்கள் பாஜகட்ட. எந்த ஸ்டேட்லன்னா தமிழ்நாட்டில் இல்லை. தமிழ்நாட்டில் ப்ரூவ்டு ஸ்ட்ரென்த் 2.7 3.7 எதிர்போட்டு நிறைய இருக்கக்கூடிய இடத்துல இல்லை. நம்ம ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன், பிஜேபிக்கு நல்ல செல்வாக்குள்ள மாநிலங்களில் நிறைய பேர் தயாராக இருக்கிறாங்க. அதை தேவைன்னா மகாராஷ்டிராவில் பயன்படுத்தலாம், பீகாரில் பயன்படுத்தலாம், இல்லை கட்சிக்காரங்க வந்து நம்மளே போட்டு பார்த்துடலாங்கிற லெவலில் ஏறி போயிடலாம், இதே அலையன்ஸ்லேயே ஏறி போயிடலாம், மோடி லீடர்ஷிப்புங்கிறத ஏறி போயிடலான்னா அது அவைல் பண்ணாமலும் ஏறி போகலாம், கட்சிக்குள்ள வளர்ச்சியை எதிர்பார்த்து போகலாம். என்னை பொறுத்தவரை மோடி சான்ஸ் எடுக்கக்கூடாது. எனக்கு மோடி இன்ட்ரெஸ்ட் மெயின். ஒரு சின்ன ஒரு சேதாரம் கூட இல்லாமல் மோடி வெரி கம்ஃபர்டபுளாக வரணும், மற்றதை அடுத்து பார்த்துக்கலாம் 24 மேலே. அதைத்தான் நானும் மோடிக்கு அமித்ஷாவுக்கும் சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த இந்திரா காந்திக்கு ஸ்ட்ராட்டஜியை வந்து நம்ம அடாப்ட் பண்ணால் நிறைய பேர் வருவாங்க. ஒரு சான்ஸ் எடுக்காத புள்ளியில் நம்ம போக வேண்டிய இடத்துல போவோங்கிறது தான் என்னோட கருத்தாக இருக்குது. அந்த வகையில் எங்களோட கருத்து வாட் இஸ் எம்படட் இன் மோடி அமித்ஷா மைண்ட் இஸ் ரீகண்டில் பயாஸுங்கிற அளவுக்கு இன்னைக்கு பீகார் விஷயம் போகிறது எங்களுக்கு மகிழ்ச்சியாக தான் இருக்குது. நாங்கள் வந்து மோடி சான்ஸ் எடுக்கக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் இந்திரா காந்தி குடும்பம் பவர் சென்டருக்குள்ள ஒரு துளியும் அவங்களுக்கு அதிகாரம் வரக்கூடாது, அதுதான் நம்ம நோக்கம். மற்ற பிஜேபி சகோதரர்கள் தெலுங்கானாவில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் வளர்ந்துரும், இது சந்திரசேகரராவ் வேண்டாம்னு சொல்லுவாங்க. நான் தப்புன்னு சொல்லலை. அவங்க பார்வையது அவங்க கருத்து, அது ஏன் பார்வையது ஏன் கருத்து, இது எங்கள் டீம் பார்வையது எங்கள் கருத்து, இது நாங்கள் மோடி பிரதமருங்கிறதுல கான்ஃபிடண்டாக இருக்கோம். அதுக்காக காம்ப்ளசண்டாக இருக்கக்கூடாது, சான்ஸ் எடுக்கக்கூடாதுன்னு போகிறோம். அந்த புள்ளி ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக கருத்துறோம், பொறுத்திருந்து பார்ப்போம். இந்திரா காந்தி குடும்பத்துக்கு அதிகாரம் கிடைக்கிறேன் நினச்சாலும் ராகுல் காந்தி கடுமையாக உழைச்சிட்டு இருக்காரு. 24% பொலிட்டிஷமாக உழைச்சிட்டு இருக்காரு. காலம் இன்னைக்காக ஒரு நாள் அவரோட உழைப்புக்கு ஒரு ரிவார்டு கொடுக்கும் என் போன்றவர்கள்லாம் நம்பிட்டு இருக்கோம். அப்போ சார் மோடி மஸ்ட் பி வெரி அலர்ட்டுங்கிறது எங்கள் கருத்துங்க, அதை நாங்கள் மோடிக்கு சொல்கிறேங்க. அவ்வளோதான். பேஷன்ஸ் வில் பி ரிவார்டுன்றது என்னுடையது. அவர் கண்டிப்பாக ராகுல் காந்தியோட சாதிப்பார் நான் நம்புகிறேன் சார்.